நடிகை நயன்தாரா, இயக்குனர் விக்னேஷ் சிவன் இவங்களோட திருமணம் எதிர்பார்த்த மாதிரி நடப்பை நடத்த முடிஞ்சிருக்குது. சென்னை மகாபலிபுரத்தில் ஷெர்டன் கிராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டலில் தான் இவங்களோட திருமணம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. இவ்வளோ கோலகமாக இருந்த இவங்களோட திருமணத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆரம்பித்து ஷாருக்கான் வரைக்கும் பல பிரபலங்கள் கலந்துட்டு மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த திருமணத்தை முடிச்சுட்டு வெளில போகக்கூடிய கெஸ்ட் எல்லாருக்குமே நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதி அவங்க தாம்பூல பையில் வெள்ளி அப்புறம் தங்க பரிசுகளை கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தகவலும் கிடைச்சிருக்குது. இதுக்கிடையில் நயன்தாரா அப்புறம் விக்னேஷ் சிவன் இவங்க திருமணத்தில் எக்கச்சக்கமான பிரபலங்களுக்கு அழைப்பு விடுத்தும் அவங்க வராததுக்கான விஷயங்கள் இப்போ சர்ச்சையாக பார்க்கப்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ரெண்டு பேருமே நேரில் போயிட்டு பத்திரிக்கை வச்சாங்க, ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரலை. அதே நேரம் ஏ ரஹ்மான் அவர்களோட மகள் வரவேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கலந்துக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நேரில் போய் பத்திரிக்கை வச்ச நயன்தாரா, அதே மாதிரி கண்டிப்பாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கும் நேரில் போய் பத்திரிக்கை வச்சுருந்துருப்பாங்க. இருந்தாலும் கமலஹாசன் அவர்கள் இந்த திருமணத்தை அட்டன் பண்ணல, அதுக்கு பதிலாக விக்ரம் சக்சஸ் மீட் வந்து அட்டன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. தலாஜித் அவர்கள் அவரோட 62வது திரைப்படத்தை விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நடிக்க போகிறாரு. அப்படி இருக்கும்போது விக்னேஷ் சிவன் நயன்தாரா இவங்க திருமணத்தில், அதுவும் நயன்தாராவோட சேர்ந்து அஜித் அவர்கள் பல படம் நடிச்சிருக்காரு. இருந்தாலும் இவங்க திருமணத்தை அட்டன் பண்ணாது கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்துருக்குது. இவங்க யார் வரலாம்னு கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில வீடியோஸும் பார்த்தோம், ஆனால் அது எல்லாமே ஃபேக் தான். தளபதி விஜய் அவர்களும் இந்த திருமணத்தை அட்டன் பண்ணலை. யாரடினி மோகினி மாதிரி ஒரு சில படங்களில் தனுஷ் அவர்கள் நயன்தாராவோட சேர்ந்து நடிச்சிருக்காரு. இப்போ திருச்சிற்றம்பலம் படத்தில் பிஸியாக இருக்கக்கூடிய தனுஷ் இவங்களோட திருமணத்தை அட்டன் பண்ணலை. எல்லாத்துக்கும் மேலாக கடந்த சில வருஷங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்த சிம்பு அப்புறம் நயன்தாரா இப்போதைக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்து வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இது நம்ம ஆள் அப்படிங்கிற படத்தில் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக சிம்புவுக்கு வந்து இன்விடேஷன் போயிருக்குதா, அப்படி ஒருவேளை போயிருந்துச்சுன்னா அவர் ஏன் வரலை அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சில விஷயங்களும் பேசப்பட வந்துட்டுருக்குது. நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா பிரபலங்களோட நிறைய கல்யாணத்துக்கு இவங்க நேரில் போயிட்டு அட்டன் பண்ணி அந்த ஃபோட்டோஸை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி நயன்தாரா விக்னேஷ் சிவன் இவங்க திருமணத்துக்கு ஒரு சில தமிழ் சினிமா பிரபலங்கள் தான் வந்திருக்காங்க. இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கால்வாசி பிரபலங்கள் வராது கண்டிப்பாக ஏமாற்றத்தை கொடுக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி தெரிஞ்ச பிரபலங்கள் வராது ஒரு பக்கம் இருக்கும்போது வளர்ந்து வரக்கூடிய ஒரு சில பிரபலங்கள் கல்யாண மண்டபத்து வாசலே துரத்தப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு தான். அது என்ன விஷயம் அப்படின்னா நயன்தாரா விக்னேஷ்வன் இவங்க திருமணத்தில் முக்கால்வாசி பவுன்சர்ஸை வந்து நார்த் இந்தியாவிலேருந்து இறக்கியிருக்காங்க. அவங்களுக்கு இங்கே தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய பிரபலங்களை பற்றி தெரியாது இல்லையா, அதனால் அவங்களுக்கு அனுமதி மறுத்து உள்ளே விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் கூடிய பெரிய பிரபலங்கள் வெளில வந்து அவங்களும் செலிப்ரிட்டிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளே கூட்டு போயிருந்திருக்காங்க. இதனால் கல்யாணம் நடந்திருக்கக்கூடிய அந்த மண்டபத்து வாசலில் ஒரு சில பரபரப்பான விஷயங்கள் நடந்திருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.